ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् उयर्वर उयर्नलमुडयवन् यवनवन् மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் தூயரறு சுடரடி தூயகன் மனநி வெங்கடநாத செல்வன் விழுந்திடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிரென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்தம் நிகமாந்த மகா தேசிகனுடைய அனுபவம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதிலே இன்று 331வது பாசுரம் புஷ்ப பத்தி மலரிடு படலம் 331 மணிமலரே மலர்கள் உனை அடைந்த உடன் அளித்தவர்க்கு அளிப்பதென்ன அறம்பொருளாம் நான்கான பலன்களையே கரிகளென தரும் உண்மை கனவல்ல நிஜமாகும் மலர்கள் அவை பழங்களாகும் அற்புதங்கள் அற்புதமே மணிமலரே மலர்கள் உனை அடைந்த உடன் அளித்தவர்க்கு அளிப்பதென்ன அறம்பொருளாம் நான்கான பலன்களையே பொதுவாக செடிகளிலோ மரங்களிலோ புஷ்பங்கள் இருந்தால் அது பழமாகும். புஷ்பம் நேரடியாக பழமாவதில்லை, அது பூவாகி காயாகி கனிந்து பழமாகிறது. அப்படி பூக்கள் பழமாகும் பொழுது எல்லா பழமுமே இனிமையாக இருப்பதில்லை, சில புளிக்கலாம். எல்லா பழமுமே தூய்மையாக இருக்காது, சிலதிலே புழுக்கள் இருக்கும். சில பழங்கள் தரம் மாறலாம், பழங்கள் எட்ட முடியாது இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய பழம் இருக்கிறதே, இது புதுமையான பழம். மணிமலரே மலர்கள் உனை அடைந்தவுடன் அளித்தவர்க்கு அளிப்பது என்ன பாதுகையே உன்னை பணிந்தவர்கள் என்ன பெறுகிறார்கள் தெரியுமா? அறம்பொருளாம் நான்கான பலன்களையே. பலன் சொல்லும்போது பழங்கள் என்று சொல்லி தர்ம அர்த்த காமிய மோட்சம் நான்கு புருஷார்த்தங்கள் மேம்பொருள்கள். அது கனிகள். இந்த கனிகள் எப்படி இருக்கிறது? கனிகள் என தரும் உண்மை ஆக புஷ்பமே பழமாகிறது. அதுவும் அந்த மரத்தின் புஷ்பம், அந்த மரத்தின் பழம் என்று சொல்லுவோம். ஆனால் இது எந்தோ எங்கிருந்தோ வரக்கூடிய புஷ்பங்கள், பலவிதமான புஷ்பங்கள். அப்படிப்பட்ட புஷ்பங்கள் எல்லாமே கனிகளாகின்றன. அந்த கனிகளாவது மேஜிக் அல்ல, அது உண்மை. கனிகள் என தரும் உண்மை கனவல்ல நிஜமாகும் மலர்கள் அவை பழங்களாகும் அற்புதங்கள் அற்புதமே. அந்த எம்பெருமானுடைய திருவடியை படும்பொழுது அந்த பூக்கள் எப்படி மாறுகின்றன என்பது இங்கே அழகாக காட்டுகிறார்கள். 332வது பாசுரம் அடுத்தது. பூக்கள் மட்டுமல்ல மாலைகளும் இங்கே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன என்பதை காட்டுகிறார்கள். அதாவது இதெல்லாம் ஆஸ்தான மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அனுபவிக்கிறார்கள். பாதுகையே ஜாதி மலர் மாலை உனக்காக பணிவுடனே மின்னவர்கள் பரிசரித்துள்ளார்கள் பாதத்திலே தோன்றியனர் பாகீரதி உன்னை பரிவுடனே அணைக்க வந்த காட்சி அதே இதுதானோ பாதுகையே ஜாதி மலர் மாலை உனக்காக பணிவுடனே மின்னவர்கள் பரிசளித்துள்ளார்கள் புஷ்பேசி ஜாதி என்று சொல்கிறார்கள். உயர்ந்த புஷ்பம் ஜாதி புஷ்பம். எனவே இங்கே சில ரசிகர்கள் ஜாதி மலர் என்று அனுபவிக்கிறார்கள். இந்த மாலா என்ற இடத்திலே பணிவுடனே விண்ணவர்கள் பரிசளித்துள்ளார்கள் பாதத்திலே தோன்றிய நற்பாகி ரவி உன்னை
அறிவுடனே அணைக்க வந்த காட்சி அதே இதுதானோ. அப்பொழுது அந்த ஜாதி போய் பார்க்கும் பொழுது, கங்கையே அங்கே வந்தது போல தெரிகிறது. இதையே மனதில் வைத்துக் கொண்டுதானோ என்னமோ, கங்கையை புனிதமாய காவிரி நடுவுமாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழி அடங்கும் என்று சொல்லி இந்த கங்கை எந்தெருமானை அணைக்க முடியவில்லையே. எனவேதான் காவிரி அணைக்கிறாள், ஆகவே கங்கையை விட காவிரி புனிதமாகிறாள், கங்கை நினைத்ததை காவிரி செய்கிறாள் என்று கூட அங்கே சொல்லுவதாக அனுபவிப்பார்கள். அப்படி பாபத்திலே தோன்றிய பாகீரதி மறுபடியும் ஜாதி மாலை சூட்டும் பொழுது அதுவே மீண்டும் அணைக்க வந்ததோ என்று சொல்வதாக இங்கே தற்குறி பேச்சணியாக பேசுகிறார்கள். அடுத்தது 333 பாசுரத்திலே பிரம்மபட்சம் பெறுவதை பற்றி பேசுகிறார். பாதுகையேனின் பதத்தில் பிரமன் என்னும் பத வேண்டி பதமலர்கள் இடுபவர்கள் பாக்கியசாலிகளே. பாதுகையேனின் பதத்தில் பிரமன் என்னும் பதவி வேண்டி பதமலர்கள் இடுபவர்கள் பாக்கியசாலிகளே. பாக்கியம் பெற்றதனால் பிரமனாகும் பட்டியலில் காக்கலாகிவிடும் தரவரிசை படிப்பெயரே. கல்பாந்தரிய கமலாசன பத்திரிகாசு பாக்கியம் பெற்றதனால் பிரமனாகும் பட்டியலில் தாக்கலாகிவிடும் தரவரிசைப்படி பெயரே. இப்பொழுதெல்லாம் நவீன காலத்திலே தற்காலத்திலே எல்லாவற்றையுமே பட்டியலிடுகிறார்கள், பெயர்பட்டியலிடுகிறார்கள். இதை வேதாந்த தேசிகனார் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பேயே அற்புதமாக பிரம்மனுடைய பெயர் எப்பொழுது பிரம்ம பட்டம் அனுமன் கூட பிரம்ம பட்டம் காத்திருக்குதுன்னு சொல்வார்களே, அப்படியாக தரவரிசைப்பட்டியலே நிச்சயம் விபீஷனுக்கு லங்கையை கொடுக்கும் முன்னரேயே அறிவித்து உறுதிட்டு சொன்னது போல இங்கே பிரம்மனுடைய பதிவு வேண்டி அந்த பூக்களை இடுபவர்களுக்கு அப்படியே தாமரை பூக்களை இடுகிறார்களாம். அந்த தாமரை பூக்களை இடுபவர்களுக்கு தாமரையிலே அமரக்கூடிய அந்த பிரம்மனுடைய பதவியானது நிச்சயமாக எதிர்காலத்திலே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உயர்ந்த மலர்களை இட்டால்தான் கிடைக்குமா என்றால் இல்லை என்பது 334 மீண்டும் பேசுகிறார். மணி பாதுகமே உன் மலரடியில் மனிதர்கள், மணி பாதுகமே உன் மலரடியில் மனிதர்கள், மணி பாதுகமே உன் மலரடியில் மனிதர்கள், எளிதாமருதம் புல் துளசி இலை இட்டாலோ, எளிதாமருதம் புல் துளசி இலை இட்டாலோ, அரங்கம் விடமாட்டான் விட சிகிச்சை செய்தருள்வான், அரங்கம் விடமாட்டான் விட சிகிச்சை செய்தருள்வான், அறவின் விடமாகும் பிறவியதே அழியுமன்றே, அறவின் விடமாகும் பிறவியதே அழியுமன்றே. இந்த பிறவியை பாம்பாக சொல்லுகிறார். பாம்பு என்பது விஷ்ணுவுடையது அல்லவா? எனவே அரங்கன் விடமாட்டான் விட சிகிச்சை செய்தருள்வான், அரவின் விடமாகும் பிறவி அதே அழியும் என்றே, எளிதாம் தருணம் புல் துளசியிலை இட்டாலோ. எனவே துளசியிலையா இருந்தாலும் அருகும் புல்லா இருந்தாலும் அதுவும் விடமாகிய சம்சார விடமாகிய அந்த தீமையை போக்கி மோட்சமாகிய நன்மையை அளிக்கும் என்று சொல்லுகிறார். 335 பாசுரம் அடுத்தது. அந்த பாசுரத்திலே அசுரஜலை அழிக்கின்ற அரியின் அடிமலரே, அழிகின்ற மான் உடல்கள் அடிபணிவர் உன்னடியில், ஆயிரம் இதழ் கொண்ட அரவிந்தம் தனை அழித்தே அமரர் போனாகிடுவார் அடுத்து வரும் காலத்தில். பெரியவர்கள் எப்பொழுதுமே சிறிய உதவியை பெற்றுக்கொண்டு பெரிய பலனை அளிப்பார்கள். பெரியவர் என்று சொன்னாலே அதுதான் பொருள், எதிர்பார்ப்பது குறைவாக இருக்கும், அளிப்பது அதிகமாக இருக்கும். அப்படி இங்கே பாதுகா தேவியே துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் பண்ணக்கூடிய எம்பெருமானின் அடிமலரை அணைக்கின்ற பாதுகையே,
அழிகின்ற மானுடர்கள் அடிபணிவர் உன்னடியில் எப்படி படிக்கிறார்களாம் ஆயிரம் இதழ் கொண்டரவிந்தம் தனையளித்தே. இதுவரை சாதாரண புத்தகங்களை பார்த்தோம். இப்பொழுது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூவை அழித்து அமரர் கோனாகிடுவார் அடுத்து வரும் காலத்தில். எனவே எம்பெருமானிடத்திலே அந்த புஷ்பங்களை அழித்து ஆயிரம் இதழ் கொண்ட அரவிந்தத்தை அழித்து அவர்கள் இந்திர பதவியிலும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்று சொல்லுவார். எனவே எம்பெருமான் திருவடியிலே ஆயிரம் இதழ் தாமரையை அழித்து ஆயிரம் கண்ணன் ஆவார்கள், என்ன கேட்கிறாலும் அது கிடைக்கும், அவர்கள் அர்த்தத்தை கேட்டால் அர்த்தம் கிடைக்கும், தர்மத்தை கேட்டால் தர்மம் கிடைக்கும், காமத்தை கேட்டால் காமம் கிடைக்கும், அவரவர் தம தம வரிவரி வகைவரி அவரவர் இடையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இணையவர் குறைவலர் இடையவர் அவரவர் விதிவரி அடைகின்றனர் சொல்வதனாலே இங்கே எப்படி அவர்கள் கேட்கிறார்களோ அதன்படி அமர்கோன் ஆகிடுவார் வேண்டுபவர்கள் என்று சொல்லுகிறார். 336 பாசுரத்திலே இதுவரை சாதாரண மதர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பொற்றாமரை அடி அதில் பொற்றாமரை தூவுகிறார்களா. இன்னும் சில பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் இதுவரை ஆஸ்தானத்திலே இருந்த பெருமாளுக்கு செய்யப்பட்ட புத்தாஞ்சலி அனுபவித்தார்கள். இனி சஞ்சார பந்தத்திலே உள்ளக்கூடிய புஷ்ப அஞ்சலி என்றும் சொல்லுகிறார்கள். 336 தங்க மலர்களை இடுகிறார்கள். அதாவது பதவிகளை பெறுவதற்கு பலவிதமான கைங்கரியங்களை செய்து பதவியை பெறலாம் என்று உபாயங்களை அனுஷ்டிக்கிறார்கள். அதிலே இங்கே பொற்றாமரையை தூவுகிறார்கள். இது ஆஸ்தான மண்டபத்தில் நடக்கக்கூடியதாக அனுபவிக்கிறார்கள். தங்க மலர்களை தூவுகிறார்கள். பாதுகையே தேவி பாராளும் பதவியர்கள் பதமலரில் போற்றா மறைகள் தூவிடுவர் பாதுகையே தேவி பாராளும் பதவியர்கள் பதமலரில் போற்றா மறைகள் தூவிடுவர் பரமசிவன் பணிந்தே குனிந்து வணங்குகையில் பரமசிவன் பணிந்தே குனிந்து வணங்குகையில் பாதத்தில் கொன்றை பூ அச்சனையே அதிசயந்தான் பாதுகையே தேவி. பாதுகாதேவியில் எல்லோரும் பணிகிறார்கள். பதிய வேண்டுவர்கள் தேவர்கள் அல்லது மனிதர்கள் பொற்றாமரையை தூவுகிறார்கள். ஆனால் அங்கே பரமசிவன் என்ன செய்கிறாராம், அவரும் குனிந்து வணங்குகிறாராம். அப்படி வணங்கும் பொழுது அவருடைய முடியிலே உள்ள கொன்றைப்பூ எம்பெருமான் திருவடியிலே படுகிறது, அது அர்ச்சனையாகிறது. கொன்றைப்பூவும் மஞ்சளாக இருக்கும், பொற்றாமரையும் மஞ்சளாக இருக்கும், இரண்டும் கலந்து இருப்பதனாலே எது கொன்றைப்பூ என்றும் எது பொற்றாமரை என்றும் தெரியவாது ஒரு மயக்கம் ஏற்படுகிறது என்று இங்கே பேசப்படுகிறது. அதாவது பொன் வைக்கும் இடத்திலே பூ வைப்பது என்று சொல்வது போல இங்கே பாதுகையே தேவி பாராளும் பதவியர்கள் பதமலரில் பொற்றாமரைகள் தூவிடுவர் பரமசிவன் பணிந்தே குனிந்து வணங்குகையில் பாதத்தில் கொன்றை பூ அர்ச்சனையே அதிசயம். 337 பாசுரம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். இந்த 337 பாசுரங்களிலே பல மலர்களை சமர்ப்பதாக சொல்லுகிறார்கள். எத்தனை மலர்கள் சமர்ப்பித்தாலும் அது இருமடங்காக பொழிகிறதாம். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருப்பாத நகங்களினுடைய ஒளியினாலே நக காந்தியினாலே
அது இருமடங்காக ஆகிறது என்று பேசுகிறார். பாதுகையே தேவர்கள் தப்பலரும் தம் உலகில் பாதகங்கள் இன்றி பயன் பெறவே முன்னடியில் பற்பல மலர்கள் அயே பணிவுடனே தூவுகிறார். பாதுகையே தேவர்கள் பற்பலரும் தம் உலகில் பாதகங்கள் இன்றி பயன் பெறவே உன்னடியில் பற்பல மலர்களையே பணிவுடனே தூவுகிறார். பரமநடி ஒளியால் பல பழக்கும் இருமடங்கே நகை காந்தி நடு ஒளி. அதனாலே இருமடங்காக அந்த மலர்கள் ஒளிர்கின்றனவாம் விளிர்கின்றனவாம். வேதாந்த தேசிகனார் தமது ஞான கண்களாலே ஊனக்கண்கள் கொண்ட நமக்கெல்லாம் ஞான காட்சி தருகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கன் நயநலமும் கண்டேன் சிறுக்கிடரும் பொன்னாணி கண்டேன் புதிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன்பால் என்று ஞானத்தமிழ் உணர்ந்தவர்கள் தான் பேச முடியும், ஞானக்கண் பெற்றவர்கள் தான் காண முடியும். எனவே இங்கே அற்புதமான காட்சியை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. 338வது பாசுரம் ஏற்கனவே சொன்னபடி இதுவரை ஆஸ்திரான புஷ்பாஞ்சலியும் இனிமேல் சஞ்சார காலமாகவும் அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். 338 வண்டுகளை பற்றி பேசப்படுகிறது. 338, 339 வண்டுகளை பற்றியே பேசப்படுகிறது. மவர்கள் இருக்கும் இடத்தெல்லாம் வண்டுகள் இருக்கும், மவர்களை வண்டுகள் நாடி செல்லும். எனவே இங்கே 338வது பாசுரத்திலும் 339வது பாசுரத்திலும் வண்டுகளை பற்றி பேசப்படுகிறது. அந்த வண்டுகள் தேரை விரும்பக்கூடியது, வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடியது. களிவண்டு கூட்டங்கள் பாதுகையும் துளவமலர் தேனை சுவைத்தபடி முத்திருமே எம்பெருமான் பாரின் வேட்டிக்கு பாதுகையை சாற்றிடுவார். பயன் பெற்ற வண்டுகளின் ரீங்காரம் எக்காலம் ரீங்காரம் எக்காலம். தலையை அழிப்பதற்காக எம்பெருமான் புறப்படுகிறான். அழித்துவிட்டு விரைவாக வந்து பாதுகையை சேர்ந்து விடுவானாம். அபயம் அளித்து அடியார்களை நல்லவர்களை காப்பதற்காக சஞ்சாரம் எம்பெருமான் செய்கிறான். அப்பொழுது அந்த பாதுகையிலே மலர்கள், அந்த மலர்களிலே வைக்கின்ற வண்டுகள் அது மிகவும் சந்தோஷமாக மதுவை அறிந்து கொண்டு இருக்குமாம். சஞ்சாரத்துக்கு புறப்பாட்டிற்கு எம்பெருமான் மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்படும் பொழுது அந்த வண்டுகளும் முழங்குகின்றனவாம். களிவண்டு கூட்டங்கள் பாதுகையும் துளவ மலர் தேனை சுவைத்தபடி மொய்த்தொடுமே எம்பெருமான் பாரின் வேட்டைக்கு பாதுகையை சாற்றிடுவார். பயன் பெற்ற வண்டுகளின் ரீங்காரம் எக்காரம். எக்காலம் என்ற ஒருவை கருவி அதிகமான துணிக்கு எக்காலம் எடுக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த துணி பெரிய ஒளியாக காலை துளைக்கும்படி இருக்கும், காலை செவிடாக்கும்படி இருக்கும். அதுபோல இங்கே வண்டுகள்லாம் ரீங்காரம் செய்கின்றனவாம். எனவே களிவண்டு கூட்டங்கள் பாதுகையின் துளவு மன தேனை சுவைத்தபடி முக்கியம் எம்பெருமான் பாரின் வேட்டைக்கு பாதுகையை சாற்றிக் கொண்டு புறப்படும் பொழுது பயன்பெற்ற வண்டுகளின் ரீங்காரம் அதிகமாக கேட்கும் என்று பேசுகிறார். அடுத்து 339வது பாசுரம். அந்தரர்கள் இந்திரனின் தவண மலர்களையே சுந்தரியே பாதுகையே உந்தனுக்கு சோட்டுகிறார். அந்தரர்கள் இந்திரனின் நந்தவன மலர்களையே சுந்தரியே பாதுகையே சூட்டுகிறார். மொய்க்கின்ற வண்டுகளும் பொய்ப்பூக்கள் கமை விட்டு
வைக்கின்ற வண்டுகளும் பொய்ப்போக்கள் தமை விட்டு மெய்மலரின் வாசம் தேற்ற உன் மெய்யே மொய்த்திடுமே மெய்மலரின் வாசம் பெற்ற உன் மெய்யையே மொய்த்திடுமே சுந்தரியே பதுகையே உந்தனுக்கு சூட்டுகிற அணிநந்த மனமல்களைய சுந்தரிய பாதுகைய உந்தனுக்கு சூட்டுகிற தேவர்கள் எல்லாம் நந்தவன மலர்களை அழகான பாதுகா தேவிக்கு சூட்டுகிறார்கள். அப்படி சூட்டும் பொழுது திருவடியை அணைத்த மணக்கும் மலர்களது. எனவே இதுவரை மலர்களை மொய்த்த வண்டுகள் மொய்க்கின்ற வண்டுகளும் பொய்ப்பூக்கை தமை விட்டு மெய் மலரின் வாசம் பெற்ற எம்பெருமானுடைய திருமேனுடைய சம்பந்தம் பெற்ற உண்மையை மொய்த்திடுமே பாதுகையை இறுக்கமாக நெருக்கமாக அணைகிறதாம். நாதிய கமலம் கூட வேண்டாம் என்று சொல்லி திருவடி மலர்களை அணைக்கின்ற பாதுகா மலர்களை நாடுகின்றனதாம் அந்த வந்துகள் எல்லாம் என்று இங்கே பேசுகிறார். 339 பாசுரம் பார்த்தோம். அடுத்து 340 பாசுரம். அசுரர்களை வென்றவனாய் கடித்தலமே அரங்கனவன் அடைந்திட்ட வெற்றியையே அமரர் கொண்டாடிறவே சூவரே பூமலையே தூயவளே உந்தனுக்கு மேவு திருமலரடியே பூமலையாயானது அசுரர்களை வென்றவனாய் அடித்தலமே அரங்கனவன் அசுரனை வென்றுவிட்டு அங்கே இவர்களால் இங்கே ரங்கநாதனை எண்ணி இந்த பாசுரத்தை அமைக்கிறேன். அசுரர்களை வென்றவனாய் அடித்தலமே அரங்கனவன் அழிந்திட்ட வெற்றியையே அமரர் கொண்டாடியவே தூவரே பூமழையே மலர்களை தூவுகிறார்கள். தூயவளே உந்தனுக்கு மேவு திருமலரடியே பூமழையாயது அவர்கள் பூக்களை தூவுகிறார்கள். ஆனால் இந்த பாதுகா தேவிக்கு இரண்டு விஷயத்தை இங்கே அற்புதமாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதை உட்பொருளாக கற்பொருளாக அனுபவிக்கிறார்கள். எம்பெருமான் வேட்டை முடித்து வருகிறான். தேவர்கள் ஜெயவிஜயபவா என்று சொல்லி வெற்றியோடு வரக்கூடிய அந்த விஜய யாத்திரையை கொண்டாடுகிறார்கள். பூமலர்களால் அச்சரிக்கிறார்கள். பூக்களால் அச்சிக்கிறார்கள். அப்படி பூக்களை தூவும் பொழுது எம்பெருமான் என்ன செய்கிறானா, பூக்களை தூவது மட்டுமல்ல இந்த தேவர்கள் பாதுகையை தங்கள் முடிகளில் ஏந்தி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அதாவது ஒரு பக்கத்திலே பூமலை, இன்னொரு பக்கத்திலே பாதுகா மலர். இந்த பாதுகா மலரை எம்பெருமான் திருவடி மலர்களே இடுகிறார்கள். அப்போது எம்பெருமான் தன் கண் மலர்களினாலே பாதுகா மலரை கமர்ச்சிக்கிறான். எப்படிப்பட்ட கண்கள்! கரியவாகி புடை பறந்து மெலிந்து செவ்வடி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் அல்லவா! அந்த கண்களாலே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கு நிறைந்து கொண்டு அந்த பாதுகளை பார்க்கிறான். இங்கே அழகான அந்த புஷ்பத்தினுடைய சேர்க்கை சங்கமம், திருவேணி சங்கமம் மாதிரி இங்கே ஒரு அற்புதமான சங்கமம், பூக்களுடைய சங்கமம். தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள். எம்பெருமான் கண்மாறி பொழிகிறான். தன் திருக்கண்களாலே அந்த பாதுகை மலரை கடாட்சிக்கிறான். பாதுகையே மலர், எம்பெருமான் திருக்கண் மலர், தேவர்கள் தூவக்கூடிய மலர். இப்பொழுது இன்னொரு மலரை இங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமான் திருவடி மலர் அந்த பாதுகையோடு சேர்வதனாலே மே குத்திலு மலரடியே பூமழையாயானதுவோ அசுரர்களை வென்றவனாய் அடித்தலமே அரங்கனவன் அடைந்திட்ட வெற்றியையே அமரர் கொண்டாடிடவே
பூவரே பூமலையே தூயவளே உந்தனுக்கு மேவு திருமலரடியே பூமலையாயானது ஓ. அங்கே இரண்டு மலையும் சொல்கிறார்கள். மேலே மலையானது பூமலையாகவும் அங்கே உள்ளே எம்பெருமானுடைய திருவடி மலர்களும் அங்கே அந்த அடித்தளத்துக்கு அணி சேர்க்கின்றன என்ற நிலையிலே அற்புதமான காட்சி. நல்தொரும் நூலயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்ல சொல்ல இனிக்குதடா, நினைக்க நினைக்க நெஞ்சம் இனிக்குதடா என்ற நிலையிலே இங்கே நாம் இந்த அற்புதமான மலரீடு படலத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இந்த மலர்களுடைய அற்புதமான சங்கமம் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மலர்கண்ணன் மலர்மகளாம் பாதுகையின் மேலே மலரடிகள் பதிக்கின்றான் மாலுற்ற மாலால். மலர்கண்ணன் மலர்மகளாம் பாதுகையின் மேலே மலரடிகள் பதிக்கின்றான் மாலுற்ற மாலால். மாலடிகள் மருகின்ற மலர் பாதுக மதுவே மாலடிகள் மருகின்ற மலர் பாதுகம் அதுவே மலர் பாதுகம் அதுவே மலர் பாதுகம் அதுவே மலர் பாதுகம் அதுவே மாலடியார்க்கென்றும் முடிமலத்தேன் பெருக்காம் மாலடியார்க்கென்றும் முடிமலத்தேன் பெருக்காம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்த விநூதாய சார்வபௌமாய மங்களம் சிறந்தெழும் ஞான சிங்கம் சீர்மிகும் இளங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் இந்திரநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.